ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம சன்வோ, டாங்கு, கிம் இவனுங்க மூணு பேரும் அவனுங்க தங்கின இடத்துலேருந்து வெளியே வந்திருப்பானுங்க. இதனால் நம்ம டாங்கோட அப்பாவும் கோவத்தில் அவனை துரத்திட்டு இருந்திருப்பாரு. அவர்கிட்ட மாட்டாமல் எல்லாருமே தப்பிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தும் நம்ம சன்வோவும் டாங்கும் மாட்டியிருப்பாங்க. கடைசியாக நம்ம கிம் டக்ஸனை கூட்டிகிட்டு மறையிறதுக்காக ஒரு சின்ன கேப்புக்குள்ளே போயிருப்பான். அந்த இடத்துல அப்படியே அவனுக்கு நம்ம டக்ஸன் மேலே ரொமான்ஸ்லாம் வரும். இதோடையே நைட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் நம்ம டக்ஸனோட தம்பி ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்ஸனோட அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க. அவரும் அந்த சார் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காரு. சார் சொல்லுங்க, என்னோட பையன் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய தப்புலாம் பண்ணல சார், ஆனா சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டான். பாவம், அவனுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும் போல. அதனால ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து பார்ட் டைமா ஒரு இடத்துக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு நிறைய பணம் சேர்த்திருக்கான். எதுக்கு அவன் இப்படி பணம் சேர்த்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரிய வருது, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா போல. அவளை கூட்டிகிட்டு இவன் வெளியே சுத்துறதுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு போல. அதனால தான் பார்ட் டைமா வேலை பார்த்திருக்கான். இந்த வயசுல அவன் லவ் பண்றது தப்பு கிடையாது, ஆனா பார்ட் டைமா வேலைக்கு போயிருக்கான்ல அதுதான் நாங்க தப்புன்னு சொல்றோம். அதுவும் உங்ககிட்டயும் மறைச்சிருக்கான், எங்ககிட்டயும் மறைச்சிருக்கான். இந்த மாதிரி அவன் வேலை பண்ணி நிறைய பணம் சேர்த்திருக்கான். சோ இந்த விஷயத்த ஆஸ் அ டீச்சரா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் மன்னிச்சிருங்க சார், அவன் அப்படிதான் ஒரு லூஸ் மாதிரி பண்ணிட்டே இருப்பான். நீங்க ஏதாவது சொல்லி அவன் கேட்கலைன்னா நீங்க தைரியமா அடிங்க சார், அவனை வெளுத்து வாங்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆம்பளை பையனை நீட்டா வளர்க்கணும், இந்த மாதிரிலாம் அவன் தப்பு பண்ண விடவே கூடாது. நீங்க நல்லா வெளுத்து வாங்குங்க சார், நான்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரு பயங்கரமா பேசுறாரு. இல்ல இல்ல சார், அவன் அந்த அளவுக்கு பெரிய தப்புலாம் பண்ணல, நீங்க பேசி புரிய வைங்க, அவன் சரிப்பட்டு வந்துருவான். ஓகேவா சார், இதை சொல்ல தான் நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன் சார், ரொம்ப தேங்க்யூ இதை சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வெளியே போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டக்ஸன் தம்பியும் ஓடி வரான். அப்பா அப்பா மன்னிச்சிருப்பா, நான் தெரியாம தான் பண்ணேன், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஏ என்னடா ஆச்சு, ஏன் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்க, நீ ஒரு ஆம்பளை பையன்டா, நல்லா தைரியமா கெத்தா இருக்கணும், இதுக்கெல்லாம் போயிட்டு இப்படி சோர்ந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சார் கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு, தன்னோட பையன் கிட்ட ஒரு மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒன்று கொடுக்குறாரு, அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுறாங்க. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, டே பேஸ்மெண்ட்ல தங்கிருக்கிறவன எங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க தங்கிருக்க இடம் வந்து பேஸ்மெண்ட்ல தான் இருக்கும். சோ அதனால இவங்க இப்படி கூப்பிடுறாங்க, அவங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனா நம்ம டக்ஸனோட அப்பாவுக்கு இது ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி இருக்கு, ஏதோ நம்மளோட ஏழ்மையை வச்சு அவங்க கூப்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி. சோ அதை நினைச்சு அப்படியே ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதே சோகத்துல அப்படியே போய் குடிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம டக்ஸன் தம்பி ஓடி வந்து, அப்பா இன்னும் எவ்வளவு நேரம் குடிச்சிட்டே இருப்பீங்க, சீக்கிரமா வாங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ போப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரின்னு சொல்லிட்டு பேக் மட்டும் எடுத்துட்டு போறான். சோ இவரோட மைண்ட்ல இருக்கிறது எல்லாமே இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணும், தன்னோட ஃபேமிலியா இதுக்கப்புறம் யாருமே ஏழ்மையா பார்க்க கூடாது, நம்மளும் ஒரு பெரிய ஆளா மாறணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்படி யோசிக்க மட்டும் தான் முடியும், இதை நம்மளால மாத்த முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவர் அப்படியே குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அண்ணாவை காட்டுறாங்க. இவர் எப்பயும் போல படிக்கிறத விட்டுட்டு மத்த தேவையில்லாத வேலை எல்லாத்தையுமே பார்ப்பாரு. சோ இப்பயும் அதே மாதிரி தான் உட்காந்து ஸ்டாம்ப் எடுத்துட்டு இருக்காரு, அது கிளியாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம கிம்மோட அம்மா கத்தும் போது மறுபடியும் அதை கிழிச்சு எடுத்துறாரு. இதை ஒரு டைமாவது கிளியாம எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா இவங்க யாருமே விட மாட்டாங்க போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அம்மா எதுக்கு கத்துனாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து யாரோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டு போலியான ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுக்காக தான் திட்டிட்டு இருக்காங்க. இந்தாங்க என்ன பண்றீங்க, இப்போ போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை எவங்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுத்து காசை வாங்கிட்டு வாங்க, யாரோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு தானே வாங்கினேன்னு சொன்னீங்க, அப்போ அங்க போய் மாத்திட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இவர் எதுவுமே பேசாம சைலண்டா படுத்துட்டு மட்டும் தான் இருக்காரு. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் காண்டாகுது. எங்க ஏங்க இப்படி பண்றீங்க, நம்ம கிட்ட காசு இருந்துச்சுன்னா ஏனோ தானோ சொல்லிட்டு எப்படி வேணா செலவு பண்ணலாமா, பொறுப்பு இருக்குதா உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. நம்ம ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம கிட்ட சாப்பாடுக்கு கூட காசு இருக்காது, அந்த நேரத்துல நம்ம கேட்காம உங்களோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து காசு கொடுத்தாரு, எனக்கு அந்த நேரத்துல அவர் கடவுள் மாதிரி தெரிஞ்சாரு. சோ அந்த மாதிரியான நல்ல ஃப்ரெண்ட்லாம் இருக்கும்போது எந்த பைத்தியக்கார ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கத்தி கேட்கும் போது இவரும் சொல்றாரு, நீ இப்ப சொன்ன தெரியுமா, எவனோ ஒருத்தன் கடவுள் மாதிரி உன் கண்ணுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். உடனே இவங்களுக்கும் ஷாக்கு, அவன் ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்பதான் நமக்கே தெரியுது, நம்ம கிம்மோட அப்பா வந்து தெரியாமலாம் ஏமாந்துட்டு வரல, வேணும் தான் ஏமாந்துட்டு வந்திருக்காரு. ஏன்னா இவங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவர்லாம் காசு கொடுத்திருக்காருல்ல, சோ அவர் கஷ்டப்படுற நேரத்துல நம்மளும் கொஞ்சம் காசு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிதான் வேணும்னே அதிக ரேட் கொடுத்து இந்த ஜாக்கெட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கு தன்னோட நண்பனே தன்னை ஏமாத்திட்டானே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு, அதனால ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம டக்ஸனோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் உட்காந்து இன்னும் குடிச்சிட்டே இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வழக்கமா ஒரு பாட்டி வந்து சில பொருட்களை வித்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து மறுபடியும் வித்துட்டு இருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு அவரு சொல்றாரு, இல்ல இன்னைக்கு என்னால வாங்க முடியாது, நீங்க இதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அப்படியே எடுத்துட்டு போறாங்க. பட் அவங்க அங்கிருந்து போகும்போது பாட்டி, ஒரு நிமிஷம் இங்க வாங்க, எனக்கு ஒண்ணு வைங்க, இன்னைக்கு மட்டும் தான் நான் கடைசியா உங்ககிட்ட வாங்குறேன், இதுக்கப்புறம் என்னால உங்ககிட்ட வாங்க முடியாது, ஏன்னா என்னோட ஃபேமிலியும் கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசு கொடுக்குறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஒரு நாலு குற்றவாளிகள் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நியூஸ்ல பிளே ஆயிட்டு இருந்திருக்கும்ல, இப்போ அந்த நியூஸை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நாலு பேருமே இன்னைக்கு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த நியூஸ நம்ம டக்ஸனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சத்தம் கேக்குது, என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம டக்ஸன் வீட்டுக்கு வந்துட்டா. அம்மா அப்பா நான்
வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது, செல்லம் இங்க வாமா வா வா, இங்க கேமரா இங்க கொடுத்துட்டேங்க. அம்மா நீதாம்மா அங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லியம்மா, என்னமா இப்ப மாத்தி பேசுற? ஆமா நீ அங்க இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்ல, அதான் இங்க வந்துட்டல இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு கேமரா வேணும். எங்க என்னோட கேமரா? அது என்னோட குடும்ப சொத்து. என் குடும்ப சொத்தையே உன் கையில கொடுத்து அனுப்புனாடி, அது எல்லாத்தையுமே இப்படி தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா அடிக்க ட்ரை பண்றாங்க. அவளும் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கா. அம்மா அம்மா அதான் தெரியாம தொலைச்சிட்டேன்னு சொன்னலம்மா, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடிட்டே இருக்கா. அப்படி வெளியே பூந்து ஓடிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா நம்ம கிம்மா அப்பதான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். உடனே ஹக் பண்ணிக்கிட்டு, அம்மா அம்மா பிளீஸ்மா இதுக்கப்புறம் நான் அது மாதிரிலாம் பண்ண மாட்டோமா, இந்த பொருளையும் தொலைக்க மாட்டோமா, பத்திரமா பாத்துக்கிறோமா, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுமா அப்படின்ற மாதிரி அவ கெஞ்சிட்டு இருக்கா. நம்ம கிம்முக்குனா ஒரு மாதிரி ஷையான ஃபீலா இருக்கு. ஐயோ இவன் இப்படி வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் ஒழுங்கா அவனை விடு, அவன் என்ன பண்ணா, அவன் எதுக்கு இப்ப பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம டக்ஸன் அம்மாவும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அவன் விடவே மாட்டா. ஒரு கட்டத்துல இவங்க சொல்லி பார்த்துட்டே இருக்காங்க, கேட்கவே மாட்டா. அதுக்கப்புறம் டக்குன்னு குச்சி எடுத்து அடிச்சிடறாங்க நம்ம கிம்மு மேல. உடனே நம்ம கிம்மும் பார்க்கவே பாவமா இருக்கான், நான் என்னங்க பண்ணேன், எதுக்குங்க என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க நம்ம கிம்மு கிட்ட சாரி கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து கோபமா உட்காடுறாங்க. இந்த வீட்டுல எப்படி கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இல்ல எல்லாருமே இஷ்டத்துக்கு இருக்கீங்க. இதோ இப்ப டக்ஸின் கேமரா தொலைச்சிட்டு வந்துட்டா, அந்த பைத்தியகாரி கிட்ட கொடுத்தது ஏன் தப்பு தான், என்னதான் சொல்லணும், அது எவ்வளவு ரேட்டு தெரியுமா, ஏன் இப்படி பண்ணானே தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம டக்ஸன் அப்பாவும் எந்திரிச்சுட்டு, ஏய் ஏன் எப்ப பாரு பணம் பணம் புலம்பிட்டே இருக்க, பணம் இல்லைன்னா புலம்ப தான் செய்வாங்க, நீங்க சம்பாதிச்சுட்டு வந்து கொடுத்தீங்களா என்ன, அப்படியே நீங்க கொடுத்தாலும் அப்படியே லட்சக்கணக்கில் வந்து கொட்டிடுவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு சட சட நிதிச்சு வெளியே போறாரு. இதை பார்த்துட்டு அவங்களும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக், 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிம்மோட ஃபேமிலி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆக்சுவலா இப்பதான் நமக்கே தெரிய வருது, நம்ம கிம்மோட ஃபேமிலி வந்து அநியாயத்துக்கு வறுமையில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சரியா சாப்பாடு வாங்குறது கூட காசு இல்ல, தங்கறதுக்கு கூட பெரிய வீடு எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன ரூம்ல தான் தங்கி இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா நார்மலா தான் இருந்திருக்காரு, ஒரு மாதிரி மஜாவாலாம் இல்ல, சோ ரொம்ப நீட்டா பொறுமையா தான் இருப்பாரு, ஒரு மனுஷன் மாதிரி இப்பதான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மோட அண்ணா இருக்கான்ல, அவன் வந்து எப்பயுமே படிக்கிறத விட்டுட்டு நிறைய லாட்டரி டிக்கெட்டா அப்ப வாங்கி வச்சுட்டு இருப்பான். சோ இதை பாத்துட்டு அவனோட அம்மாவுக்கு செம காண்டாகுது. அவங்க சாப்பிட்டு இருந்த ஸ்பூன் எடுத்து அவனோட மண்டையிலே அடிச்சு, ஏய் பொழைக்கிற வழியை பாருறா, இந்த லாட்டரி டிக்கெட் எல்லாம் நமக்கு அடிக்கணும்னா அதுக்கு லக் இருக்கணும், தேவையில்லாம இதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, இதை வாங்குற காஸ்ட்ல நம்ம வேற ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட பேசியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வாங்கி வச்சிருக்க அந்த லாட்டரி டிக்கெட் எல்லாமே ஒரு புக்ல தான் ஒட்டி வச்சிருப்பான். அது எல்லாத்தையுமே எடுத்து அப்படி முன்னாடி வைக்கிறாங்க. அப்படி அதை வச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா வந்து சாப்பிட்டு இருக்கும்போது நியூஸ்ல பிளே ஆயிட்டு இருக்கு, இந்த வாரத்தோட லாட்டரி டிக்கெட் வின்னர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படியே பொறுமையா ஒரு நம்பரா சொல்லிட்டே வராங்க. அப்படி சொல்லிட்டே வரும்போது எல்லாரோட கண்ணும் அந்த புக்ல இருக்க லாட்டரி டிக்கெட் மேலதான் போகுது, ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருக்க நம்பர்ஸ் வந்து கரெக்டா இதோட ஒத்து போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது, கடைசி ஒரு நம்பரை சொல்ல வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்புறம் லாஸ்ட் நம்பரையும் சொல்றாங்க, அதுவும் பார்த்தா அந்த லாட்டரி டிக்கெட்ல இருக்க நம்பர் தான், போடு நமக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு, நம்மளோட வாழ்க்கை சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்துதான் இவங்க கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாங்கு வேற வந்து சாப்பாடு எல்லாம் கொடுக்குறான், ஆனா இவனை கண்டுக்காம எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரிதான் நம்ம கிம்மோட ஃபேமிலி திடீர்னு பணக்காரன் ஆயிட்டாங்க. அது எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு பிரசன்ட் காட்டுறாங்க. நம்ம கிம் டாங்கு சன்வு எல்லாருமே அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க, ஒரு பஸ்ல தான் போவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம டாங்கும் டக்ஸனும் வேற லேட்டா வந்துடுறாங்க, இதனால பஸ் எல்லாமே நம்பி போயிருச்சு, எங்க வழியா ஏறது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம டாங்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே ஜன்னல் வழியா குதிச்சிடறான், அப்படியே உள்ளயும் போயிட்டான். நம்ம டக்ஸனுக்கு ஒண்ணும் பொருள், என்ன இவன் குரங்கு வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவன மாதிரி எல்லாம் நம்மளால பண்ண முடியாது, இப்ப நம்ம எங்க ஏறது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்க ஒரு பையன் ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் கிட்ட நின்றுட்டு தொங்கிட்டு இருப்பான். அவனை பிடிச்சிக்கிட்டு, ஆ இப்ப வண்டி எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டிரைவர் அங்குலும் எடுக்கிறாரு. உடனே பாத்தீங்கன்னா இவன் கீழே விழுந்துடுறா. இவன் விழுந்தா கூட பரவாயில்ல, இவன் ஒரு பையனை பிடிச்சிட்டு இருந்தால அந்த பையனையும் சேர்த்து இழுத்துட்டா, ரெண்டு பேருமே இந்த பக்கத்துலயே கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையனும், பைத்தியக்காரி போ அந்த பக்கம், ஏன் என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பஸ் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஸ்கூலுக்கு போகாம லீவை போட்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்ப என்ன யோசிச்சானே தெரியல, திடீர்னு எல்லார்ட்டையும் நான் காலேஜ் போகணும்னு ஆசைப்படுறேன், என்ன நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டக்ஸனோட அப்பாவும், அடடா என் செல்ல டக்ஸனு, உனக்கு காலேஜ் போகணும்னு ஆசை இருக்கா, அதுக்கு முன்னாடி 10th பாஸ் பண்ண சனினே, நீ இதுக்கே உட்காந்து லாஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருக்க, இதுல காலேஜ் கேக்குதான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கண்டிப்பா காலேஜ் போயே ஆகணும், வேணும்னா நான் நல்லா படிக்கிறதுக்கு என்ன ஒரு டியூஷன்ல ஜாயின் பண்ணி விடுங்க. எது டியூஷனா, உனக்கு கொண்டுடுவேன், உன்னோட அக்கா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா, அதுவும் எவ்வளவு பெரிய காலேஜ்ல படிக்கிறா, அவளை விடவே ஒரு நல்ல டியூஷன் உனக்கு வேணும், அவகிட்டே போய் கத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம டக்ஸனு யோசிச்சு பாக்குறா, எது இவகிட்டயா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பட்ட பாடி இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறா. சோ நம்ம டக்ஸன் பாத்தீங்கன்னா அப்பலாம் போரா கிட்ட தான் படிச்சிட்டு இருந்திருப்பா போல, நம்ம போரா போட்டு பயங்கரமா திட்டிகிட்டே இருந்திருப்பா, பைத்திகாரி பைத்திகாரி உனக்கு ஏதாவது ஒண்ணு தெரியுதா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஏன் முட்டாளா இருந்து என் உயிரை வாங்குற, உன்னை விட கம்மி ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதெல்லாம் கேட்டா அழகா போடுவாங்க, ரெண்டும் ரெண்டு எவ்வளோன்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஏன்டி படிக்கிறன்ற பேர்ல என்னோட உயிரை வாங்குற, போ போய் ஆடு மாட்டெல்லாம் மெய் போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி அடிச்செல்லாம் திட்டிருப்பா. இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம டக்ஸன் நினைச்சு பார்த்துட்டு, ஐயோ என்னோட உயிரே போனாலும் சரி, நான் இவகிட்ட எல்லாம் போயிட்டு எதுவுமே படிக்க
படிக்க மாட்டேன், அதுக்கு பதிலா படிக்க வேணாம்னு கூட சொல்லுங்க, நான் படிக்காம இருக்கேன், இவகிட்ட எல்லாம் என்னால போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம போராவும், அப்பா நான் சொல்றத நல்லா கேளுங்க, இவளுக்கு எல்லாம் சுட்டு போட்டாலும் படிப்ப வராது, சும்மா வாயில வேணா அப்படி வட சுட்டுட்டே இருப்பா, இவ சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, செம நாலஞ்சு ஆடு மாடு வாங்கி கொடுங்க, அதையாவது பட்டி போட்டு மேய்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம டக்ஸன் தம்பியும், ஆமா ஆமா இவ என்னைக்காவது பெஞ்சில் உட்காந்து நான் பாத்துருக்கேன்னா ஒரு டைம் கூட இல்ல, ஸ்கூல்ல கூட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ஆடிட்டே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி அவனும் போட்டு கொடுக்குறான். நம்ம டக்ஸன் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு, எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்கல்ல, பாக்குறேன் எவ்வளவு நாள் தான் இப்படி பண்றீங்கன்னு அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம டக்ஸன் அப்பாவும், சரி இவங்க சொல்ற மாதிரி உனக்கு படிப்பு தானே வரல, பேசாம வேற ஏதாவது ட்ரை பண்ண, நம்ம டே இருக்கான்ல அவனுக்கு எப்படி கோ கேம் நல்லா வரும், பேசாம அதையாவது நீ நல்லா கத்துக்கையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டக்ஸனுக்கு இது நல்ல ஐடியாவா தோணுது. சரி ஓகே நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட வந்து விளையாட கத்துக்கிட்டு இருக்கா. நம்ம டேவும் ஸ்டார்டிங்ல கேக்குறான், உனக்கு இந்த கோ கேம் பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ நல்லா தெரியுமே, இந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து இந்த பாக்ஸ்ல வைக்கணும் அதானே, ஆ ஆமா இங்க வை பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது இவளும் ஒரு காயின் எடுத்து வைக்கிறா, ஏதோ நெத்தியில போட்டு வைக்கிற மாதிரி சென்டரா எடுத்து வைக்கிறா. ஆக்சுவலா அந்த கேம் இப்படி ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. சோ இந்த ஸ்டார்டிங் விஷயமே இவளுக்கு தெரியலையே, இவளுக்கு எப்படி நம்ம கத்து கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நம்ம டேவும் ஷாக் ஆகி பாக்குறான். அதுக்கப்புறம் மனச ஒரு மாதிரி கல்லாக்கிட்டு, சரி ஓகே இவளுக்கு கத்து கொடுக்கலாம், வேற என்ன பண்றது, இங்க வேற வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் இப்படிதான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம கிம்மோட வீட்டுக்கு நம்ம டக்ஸனோட பேரண்ட்ஸ் சாப்பிட போயிருப்பாங்க. சோ சாப்பாடு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு, நல்லா காஸ்ட்லியான மீன் அப்புறம் சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம டக்ஸன் அம்மாவும், ஐயோ இந்த சாப்பாடுலாம் என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி ஏதோ காணாத கண்டது மாதிரி பறந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல, அவங்களுக்கும் ஒரு மாதிரி பெருசா தான் இருக்கு, பட் இருந்தாலும் அதை ஃபேஸ்ல அந்த அளவுக்கு காட்டிக்கல. அதுக்கப்புறம் அவரு பாட்டுக்கு அப்படியே பேசிக்கிட்டு, ஆஹா இந்த மீன் எல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட அப்பா ஃபர்ஸ்ட் அவரோட ஒய்ஃப் தான் ஊட்டி விடுறாரு, ஐ மீன் ஊட்டி விடல அந்த சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு, நீ சாப்பிடு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃப்க்கு எதுவுமே கொடுக்காம அவர் பாட்டுக்கு போட்டு அழுத்திட்டு இருக்காரு. இதை பார்க்கும்போது நம்ம டக்ஸன் அம்மாவுக்கும் கடுப்பா இருக்கு, மனுஷன் கொஞ்சமாவது டீசெண்டா நடந்துக்கிறாரா, அது மட்டும் இல்லாம பாசமும் இல்லை என் மேல, அவர் எந்த அளவுக்கு தன்னோட ஒய்ஃபை கேர் பண்றாரு, ஆனா இவர் ஏன் என்ன கண்டுக்கவே மாட்டுறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல நம்ம டக்ஸன் அப்பா நல்லா சாப்பிட்டு இருந்திருப்பாருல, அப்போ தன்னோட ஒய்ஃப் சாப்பிடாம இருக்கிறத பாத்துட்டு, என்ன உனக்கு வேணாமா, சரி விடு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வச்சதையும் தூக்கி இவர் போட்டு சாப்பிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நைட் ஆயிருது, நம்ம ஹீரோயினால அந்த கோ கேமா கத்துக்க முடியல, சரி ஓகே நம்ம உட்காந்து இந்த பசிலாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசில சேர்க்க ட்ரை பண்ணிட்டு இருப்பா, பட் இவளால சுத்தமா முடியாது. அந்த நேரம் பார்த்து அதை நம்ம டே கிட்ட கொடுத்துட்டு, இதை நீ சேரு நான் இதை சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த ஜூஸோட கேப்ப தான் ஓப்பன் பண்ணி நக்கிட்டு இருப்பா, அந்த நேரம் பார்த்து நம்ம டே அதை முடிச்சிட்டான், டே என்னடா அதுக்குள்ள முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இது ஏதோ ஃப்ளூக்ல முடிச்சிருப்பா, நான் மறுபடியும் உனக்கு அந்த பசில கழிச்சு கொடுக்குறேன், அதை கரெக்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே நம்ம டேக்கெல்லாம் காட்டாத மாதிரி பின்னாடி மறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த பசில போட்டு திருப்பிட்டு இருக்கா. இப்ப செர்றா பாப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம டேவும் அப்படியே அசால்ட்டா வாங்கி மறுபடியும் கடமுட கடமுன்னு திருப்பிட்டே இருக்கான். சோ கடைசியா பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பசில சேர்த்துறான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஓஹோ அப்படியா இன்னைக்கு நீயா நானு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ மறுபடியும் அதை கிளச்சி கிளச்சி கொடுத்துட்டே இருக்கா. நம்ம டேவும் அதை மறுபடியும் சேர்த்து சேர்த்து கொடுத்துட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல நல்லா அதை கிளச்சி கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு அப்படியே அங்க பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து பாக்குறா, என்ன முடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பாக்கும்போது இவ பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள அதை முடிச்சு வச்சுட்டான். சோ இவங்கிட்ட வேலைக்கு ஆகாதுப்பா, இவன் பயங்கரமான மூலகாரனா தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி டக்ஸனும் ஷாக்கோட பாத்துட்டு இருக்கா. சோ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிம்ம காட்டுறாங்க, இவன் கையில ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு அதை டக்குன்னு அழுத்துறான், என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனோட அண்ணன் இருக்கான்ல, அவன் அந்த பசில சீக்கிரமா சேர்த்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறான் போல, அதுக்காக தான் இந்த ஸ்டாப் வாட்ச் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் என்னமோ கைய போட்டு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கான், ஆனா அதுல இருக்கிற பசில் ஒண்ணு கூட சேர மாட்டேங்குது. இவன் இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கிறதோட இன்னைக்கான நாளும் முடியுது. இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க, நம்ம கிம்மோட அப்பா இருக்காருல்ல, அவர் காலையில நேரமா எந்திரிச்சு எங்கேயோ வெளியே போயிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. நம்ம டக்ஸன் அம்மாவும் பாத்துட்டு, என்ன கிம் அப்பா என்ன இன்னைக்கு பயங்கரமா ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அடடா கம்முன்றீங்க சத்தம் போடாதீங்க, இன்னைக்கு என்னோட ஒய்ஃப்க்கு பர்த்டே அதனால அதை செலிப்ரேட் பண்ணணும்ல, சோ அதான் இந்த மாதிரி சர்ப்ரைஸா நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போறாரு. நம்ம டக்ஸனோட அம்மாவுக்கும் போறாமையா இருக்கு, சா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும், தன்னோட ஒய்ஃபை எப்படி பொத்தி பொத்தி பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது இவங்களோட ஹஸ்பண்டும் பையனும் நல்லா காலை தவக்கல மாதிரி விழிச்சுக்கிட்டு ஒரே மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி தான் மேல இவர் பாசம் காட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்துல இருந்தாங்க. இப்ப உள்ள வந்து பார்க்கும்போது இப்படி தூங்கிட்டு இருக்காரா, இதனால இவங்க இன்னும் கோவம் பண்றாங்க. அப்படியே இருந்து கடுப்புல டக்குன்னு பக்கமா போயிட்டு அவரோட தொப்பையை கிள்ளிட்டு வந்துடுறாங்க. உடனே அவரும் வழியில கத்திக்கிட்டே ஆண் எந்திரிக்கிறாரு, யாரா அது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்துல தன்னோட பையன் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அவன் அரைஞ்சிடறாரு. பாரதேசி கம்முன் இருக்க மாட்டேன், ஏன் தூங்கும் போது உயிரை வாங்குற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் படுத்துறாரு. அப்பா மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனு தூக்கத்திலேயே வேற உளறிட்டு இருக்கான், இது தப்பு அவன் மேல இருக்க மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிம் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பான். அந்த நேரத்துல அவனோட அப்பாவும், டே ஈவினிங் சீக்கிரமா வந்துடுறா, அவனோட அம்மாவுக்கு பர்த்டே இல்ல, அதை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம எல்லாருமே கார்ல போலாம் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு, சீக்கிரமா வந்துரு ஈவினிங் அப்படின்னு சொல்லும்போது இவன் அதை பெருசாவே எடுத்துக்கல, பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கிருந்து போறான். இவருக்கு ஒரு மாதிரி மூஞ்சே வாடி போயிருது, என்னடா இது கொஞ்சம் கூட ஹாப்பியா இல்லாம பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பான். அந்த நேரத்துல நம்ம டக்ஸனை வந்து
அங்க இருக்க மத்த பசங்க ஒரு மாதிரி இடிக்கிற மாதிரி பக்கமா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரோடு வேற சரியில்லை போல, அடிக்கடி பிரேக் அடிக்கிறாரு டிரைவர். இதனால எல்லாருமே நம்ம டக்ஸன் மேலேயே சாஞ்சிட்டு இருக்காங்க. சோ இதை இவனும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான், அவ கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு நிக்கும் போது டக்குன்னு ஒரு இடத்துல டிரைவர் சடனா பிரேக் அடிக்கும் போது நம்ம டக்ஸன் பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லாம நம்ம கிம்மோட ட்ரெஸ் பிடிச்சு இருந்துட்டு விழுந்துடுறா. அவனும் பாவம் ஏதோ சென்ட் விளம்பரத்துல ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டு நிக்கிறான். எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கோட பாத்துட்டு இருக்காங்க. நம்ம டக்ஸனும் ஐயோ மன்னிச்சிடறா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ டக்குன்னு யாரோ ஒருத்தங்க என்னாச்சு ஏதோ பூக்கம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கத்திட்டு பேசிட்டு இருக்காங்க. யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம டாங். சோ வந்து நம்ம கிம்மோட ட்ரெஸ் பிரிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஐயோ பூகம்பத்தோட பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். சோ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. நம்ம கிம்மோட அப்பா அவரோட ஃபேமிலியை ரெடியா இருக்க சொல்றாரு, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போக போறோம் எல்லாருமே ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கிம்மோ அவனோட அண்ணன் கூப்பிடுறதுக்காக அவன் ரூமுக்கு போறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் இப்ப வரைக்கும் அந்த பசில தான் சேக பாத்துட்டு இருக்கான். அட லூசு பயல, இன்னும் இதை பாத்துட்டு இருக்க, சீக்கிரமா வாட நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல நானும் வரல நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கான்சென்ட்ரேஷன் முழுக்க அதுல தான் இருக்கு. அதை அப்படியே போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கான். இதை பாத்துட்டு நம்ம கிம்மோ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், நம்ம சிக்கன் சாப்பிட போறோம்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் எதுவுமே பேசல, அப்படியே எந்திரிச்சு வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கும் போல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிம், அவனோட அண்ணன், அப்புறம் அப்பா, மூணு பேருமே சேர்ந்து வெளியே கார் கிட்ட நிப்பாங்க. இவங்க கிட்ட கார் எல்லாம் இருக்கு போல. சோ அந்த அளவுக்கு பெரிய பணக்காரங்களா தான் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எல்லாருமே கிம் அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஏன் வராம இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அவங்க ஏதோ குயின் மாதிரி ட்ரெஸ் போட்டு நிறைய மேக்கப் போட்டு மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. சோ எல்லாருமே இதை பார்த்துட்டு அப்படியே வாயடிச்சு போயிடுறாங்க. நம்ம கிம் அப்பாலாம் ஏன் பொண்டாட்டி ஆயுது, அடே அப்பா என்ன அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஆமா என்ன உனோட ஷோல்டர்ல ரெண்டு பக்கமும் ஏதோ தொங்கிட்டு இருக்கு, அதுவா ஸ்டைல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அப்படியே கார்ல சாப்பிடறதுக்காக வெளியே போறாங்க ஒரு ஹோட்டலுக்கு. அப்போ பின்னாடி சீட்ல அவங்க மூணு பேர் உட்காந்துட்டு இருப்பாங்களா, அந்த நேரத்துல அந்த ஷோல்டர்ல ஸ்டைலா இருந்துச்சு இல்ல, அது வந்து நம்ம கிம்மோட மூஞ்சியும் அவன் அண்ணனோட மூஞ்சியும் மறைக்குது. சோ முன்னாடி என்ன இருக்கு அப்படின்றதே இவனால பார்க்கவே முடியல. இதையுமே கண்டுக்காம இவரு ஏதோ பயங்கரமா மியூசிக் எல்லாம் போட்டு வண்டி எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த நேரத்துல நம்ம டக்ஸனோட பேரண்ட்ஸ காட்டுறாங்க. நம்ம டக்ஸனோட அப்பா எப்பயும் போல சாப்பிடும் போது அவங்களோட ஒய்ஃபை திட்டிகிட்டே இருக்காங்க. ஆண்டி என்னடி இது சாப்பாடு, நீ எப்பயாவது மனுஷன் சாப்பிடற மாதிரி சாப்பாடு வச்சிருக்கியா, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கேனா, எனக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது அப்படின்றது உனக்கு நல்லா தெரியும், அப்படி இருந்தும் எனக்கு எது பிடிக்காதோ அதை மட்டும் வேணே பண்ணி கொண்டு வரனா உனக்கு எவ்வளவு இது இருக்கும், ஆமா ஆமா நீங்க கொடுக்குற காசுக்கு என்னால இதான் பண்ண முடியும், என்னமோ லட்ச லட்சமா கொட்டுற மாதிரி எல்லாம் நீங்க பேசிட்டே இருக்கீங்க. எப்ப பாரு இவ எப்ப பாரு பணத்தை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா, பணம் பேய்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மாதிரி அவசரப்பட்டு நீ கல்யாணம் எல்லாம் பண்ணிடாத, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா என்னன்னு சொல்லி கரெக்டா பாத்து கல்யாணம் பண்றா, இல்லைன்னா இந்த மாதிரிதான் ஒரு பயங்கரமான ஒய்ஃப் உனக்கு வந்து மாட்டிடுவா, அப்புறம் இவ்வளவு வச்சுட்டு நான் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும் அதே மாதிரிதான் நீயும் கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் கோவம் வந்துருது. என்ன எப்ப பாரு என்ன திட்டே இருக்கீங்க, என்னைக்காவது என்கிட்ட பாசமா பேசிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம டக்ஸனோட தம்பியும் அப்படியே நைசா நடுவுல போயிட்டு அங்க டிவி வந்து ஆன் பண்ணி சவுண்ட ஏத்தி வச்சிருவான். இவங்க அப்பதான் சண்டை போடுறது நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவன் இப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க இன்னும் கோவப்பட்டு இவனையே போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம் நீ என்ன சவுண்ட் வைக்கிற, போய் அதை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி அவனை திட்டும் போது அவனு போய் ஆஃப் பண்ணிடுறான். இவன் இந்த மாதிரி மாறினதுக்கு காரணமே நீங்க தாங்க, இவனை கொஞ்சமாவது கண்டிச்சு வளர்த்துருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி செல்லம் கொடுத்து வளர்த்ததுனாலதான் இப்படி வந்து நிக்கிறான் இவன், எது நான் செல்லம் கொடுத்து வளர்த்துனா அவன் அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கான், நீ எப்படி படிக்காம இருந்தியோ அதே மாதிரிதான் இவனும் தண்டமா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்க எதுக்குங்க இப்ப இந்த விஷயத்தான் பையன் முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் என்ன படிக்காத முட்டாள் நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி புதுசு புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒரு பயங்கரமான ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு லக்ஸூரியஸா இருக்கு. ஸோ எல்லாருமே நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கூட நம்ம கிம்மோட அப்பா அவங்களோட ஒய்ஃபுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு. அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய பீஸ் எடுத்து அவங்களுக்கு தான் போட்டுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அப்படியே ரொம்ப பாசமா பேசிட்டு இருப்பாரு, அப்பாடி இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா உட்காந்து ஒரு டைமாவது சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு, அந்த ஆசை நீங்க நிறைவேறிச்சு, இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா இருக்குல்ல, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, வேற ஏதாவது வேணா கூட கேளுங்க நான் ஆர்டர் பண்றேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க யாருமே அதை கண்டுக்கவே மாட்டாங்க, இவர் மட்டும் தான் எப்பயுமே ஜாலியா இருக்காரு. அவங்க எல்லாருமே ஏதோ பிறக்கும் போதே பணக்காரனா பிறந்த மாதிரி தான் சீனை போட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் கூட ரியாக்ஷன் பண்ணாம. அப்போன்னு பார்த்து இந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு போட்டோகிராஃபர் வந்து எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இருக்கான், ஒரு டேபிள்ல இருக்கவங்க எல்லார்ட்டுமே. சோ அதே மாதிரி வந்துட்டு இவங்க கிட்டயும் கேக்குறான், அவங்கள போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் ஏன் எடுக்க கூடாது வா வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிமோட அப்பா சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாருமே விருப்பமே இல்லாம இருக்காங்க, ஏய் என்னாச்சு உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி நம்ம எப்போ வருவோம் தெரியாது, அது மட்டும் இல்லாம இது ஒரு மெமரியா இருக்கணும்ல, அதுக்காக தான் நம்ம போட்டோ எடுக்கணும்னு சொல்றேன், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க சொல்றாரு. ஆனா எல்லாரும் ஒரு மாதிரி வெறுப்பாவே இருக்க மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் கடைசியா இவரும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண வச்சிடறாரு. சோ அப்படியே எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல ஒரு ஃபேமிலி போட்டோவும் எடுக்கிறாங்க. சோ இதோட இந்த பார்ட் முடியுது, மறுபடியும் நான் அவங்கள அடுத்த பார்ட்ல பாக்குறேன். தேங்க்யூ.